பீன்ஸ் பொரியலுக்கு நம்ம பீன்ஸை வந்து அந்த நாரை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த நுனியில் பார்த்தீங்கன்னா லேசாக வந்து இப்படி கிள்ளி இப்படி எடுத்துருங்க, நார் உரித்து வந்துடும். ரெண்டு பக்கமும் இப்படி லேசாக கிள்ளி இழுத்தீங்கன்னா நார் வந்துடும். அப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட்டும் அதே மாதிரி சேம் சைஸுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கால் கப்பு, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. இது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இது போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாசி பருப்பை வந்து இது கூட சேர்த்திடலாம். அதையும் வந்து லேசாக அது கூடையே வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸு, பீன்ஸையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் 2¼ டம்ளர் தண்ணி மட்டும் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டாலே சீக்கிரம் வெந்துடும். இப்போ 2-3 நிமிஷம் ஒரு ஹாஃப் குக்கடாக இருக்கட்டும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேலு இது கூட நம்ம கேரட்டையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதே கேரட் வந்து சீக்கிரம் வெந்துடும். பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த காயிலையே கொஞ்சம் தண்ணி வர விடும், அதனால் மறுபடியும் தண்ணி சேர்த்தணும்னு தேவையில்லை. பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த காய் வேகிறப்பயே பருப்பும் சேர்ந்து வெந்துடும். கொழஞ்சு வேக வேண்டாம். பாருங்கள் இப்படி அமுத்தினோன்னே அப்படியே வெந்திருக்கிறது தெரியும் நம்மளுக்கே, அந்தளவுக்கு வெந்தால் போதும். துருவன தேங்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துருங்க. கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பர் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள்.